நம்ம சித்தப்பா ஒருத்தர் ஃபோன் பண்ணி, தம்பி என்ன பண்ணுறன்னு கேட்க, நான் வீட்டில் தான் இருக்கேன்னு சித்தப்பான்னு சொன்னேங்க. சரி தம்பி, சின்ன கிளப்பி மாட்டிட்டு வா, நம்ம தோட்டத்தில் சோளத்தை போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொன்னாருங்க. நான் என்னங்க கிட்டப்பா சொல்கிறீங்க, உங்களுக்கு மட்டும் தனியாக மழை வேஞ்சிருச்சா என்னங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவருங்க, ஏன் தம்பி நீ வேறு மாட்டுக்கு தீவனம் பத்தாதாட் இருக்குது, அதனால் ஒரு வாரமாக தண்ணி கிணத்துல ஓட்டாமல் வச்சுருந்து ரெண்டு வீல் சேடை வச்சுக்கிறேன் தம்பி, அதை சோளத்தை போட்டு விட்டுலாம் வரையா அப்படின்னு சொன்னாருங்க. நானும் சரிங்க சித்தப்பா, வர்றேங்க சித்தப்பான்னு சொல்லிட்டுங்க, மழை வர்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டுங்க வேகாமல் கிளம்பி போனேங்க. அங்கே போய் பார்த்தா அப்போ தான் சோளத்தை வந்து தண்ணியில் ஊற வச்சுருந்தாங்க. சரி எப்படியோ 10 நிமிஷம் ஆகுன்னு சொல்லிட்டுங்க சித்திக்கிட்ட டீ வச்சனுங்க. சித்தியும் டீ வச்சு கொண்டு வந்துட்டாங்க. டீயை குடிச்சிட்டு பார்க்குறக்குள்ளே சித்தப்பா சோளத்தை வச்சாருங்க. சரி எடுறா வண்டி அப்படின்னு சொல்லிட்டுங்க உழவோட்ட ஆரம்பித்தேங்க. அப்போ சித்தப்பா வந்து, தம்பி ஒரு அளவு ஓட்டு, பின்ன ரெண்டாவது அளவுக்கு இன்னொரு ஐடியா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாருங்க. நான் என்னங்க சித்தப்பா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, இந்த வருஷமாக தட்டை இருக்கிற மிஷின் வச்சு சோளத்தை அறுத்துடலாம் தம்பி, அதுக்கு பின்னாடி ரொட்டாவேட்டரில் ஓட்டுன மாதிரி நிறவிட்டு வர மாதிரி ஒரு கம்பி ஒன்று செட் பண்ணிக்கலாம் தம்பி அப்படின்னு சொன்னாருங்க. நானும் சரிங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லிவிட்டுங்க ஓரளவு ஓட்டிட்டுங்க. வெயிட் பண்ணுங்கள், ரெண்டாவது அந்த கம்பி எடுத்துகிட்டு வந்து கட்டி விட்டாருங்க. ஜம்முன்னு ரொட்டாவேட்டரில் அடித்த மாதிரியே ஆயிடுச்சுங்க. நானும் ஓட்டிகிட்டு வந்துட்டேங்க.